ഓം ശാന്തി. 24/2/2015 മുരളിയും സാറും. ഇനിമയാണ് കുഴന്തകളെ, ഒവ്വൊരു വീട്ടിൽക്കും തന്നെയും സേവയെ അളിപ്പത് உங்களுடைய கடமையாகும். எப்பேற்பட்ட நிலைமையிலும் யுக்தியை வகுத்து தந்தையின் அறிமுகத்தை ஒவ்வொருவருக்கும் அவசியம் கொடுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்க வேண்டும்? பதில்: இங்கு வெளிப்படும் புது புது பாயிண்ட்ஸை தங்களிடம் குறித்து கொள்ளும் ஆர்வம் வேண்டும். ஏனெனில் இத்தனை எல்லா பாயிண்ட்ஸ் நினைவில் இருப்பது கடினமாகும். நோட்ஸ் எடுத்து பின் பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும். எழுதிவிட்டு பின் அது புத்தகத்திலேயே இருந்து விடுவதல்ல. எந்த குழந்தைகள் நல்ல முறையில் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நோட்ஸ் எடுப்பதற்கான மிகுந்த ஆர்வம் இருக்கும். பாடல்: லட்சம் சேமிக்கக்கூடிய. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. நாம் சத்தியமான தர்மத்தின் ஸ்தாபனைக்கு கருவியாக உள்ளோம் என்ற குஷி எப்பொழுதும் இருக்கட்டும். சுயம் பகவான் நமக்கு கற்பிக்கிறார். நமது தேவி தேவதா தர்மம் மிகவும் சுகம் அளிக்கக்கூடியதாகும். 2. தோட்டக்காரனாய் முட்களை மலராக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். முழுமையாக பாலனை அளித்து பிறகு தந்தைக்கு முன்னால் கூட்டி வர வேண்டும். நன்கு உழைக்க செய்ய வேண்டும். வரதானம்: ஸ்நேகத்தின் மடியில் உள்ளூர சுகம் மற்றும் சக்திகளை அனுபவம் செய்யக்கூடிய யதார்த்த புருஷார்த்தி ஆவீராக. யார் யதார்த்த புருஷார்த்திகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபொழுதும் உழைப்பு அல்லது களைப்பின் அனுபவம் செய்வதில்லை. எப்போதும் அன்பில் மூழ்கியிருப்பார்கள். அவர்கள் எண்ணத்தில் கூட சமர்ப்பணமாக இருக்கும் காரணத்தால் நம்மை பாப்தாதா நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அனுபவம் செய்கிறார்கள். உழைப்பின் கால்கள் மூலமாக அல்ல, ஆனால் ஸ்நேக மடியின் ஆதாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். ஸ்நேகத்தின் மடியில் அனைத்து பிராப்திகளின் அனுபவமாகும் காரணத்தால் அவர்கள் நடப்பதில்லை. ஆனால் சதா குஷியில் உள்ளுர சுகத்தின் சர்வசக்திகளின் அனுபவத்தில் பறந்து கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன்: நிச்சயம் என்ற அஸ்திவாரம் பக்குவமாக இருந்தது என்றால் சிறந்த வாழ்க்கையின் அனுபவம் இயல்பாகவே ஆகிறது. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. ஓம் சாந்தி.